ஒளியுடைய வேகத்துல டிராவல் பண்ணா மனிதன் பக்கத்துல இருக்கிற நட்சத்திரத்துக்கு 4 வருஷத்துல போயிடலாம். விண்வெளியில இருக்கிற எல்லா கிரகங்களையும் ஈஸியா ஆராயலாம். அண்ட் இதனால ஸ்பேஸ் பத்தின ரிசர்ச்சும் அதிகமாகும். சோ ஒளியுடைய வேகத்துல டிராவல் பண்ணா ஈஸியா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம். ஆனா இன்னும் ஏன் மனிதனால ஒளியுடைய வேகத்துல டிராவல் பண்ற மாதிரி ராக்கெட்டையோ இல்ல ஒரு வண்டியோ உருவாக்க முடியல? ஒருவேளை இந்த லைட் ஸ்பீட்ல மனுஷன் டிராவல் பண்ணா என்னென்ன பிரச்சனைகள் அவனுக்கு ஏற்படும், அதை பத்தி தான் பார்க்க போறோம். புது வியூவர்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் நம்ம போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வெல்கம் பேக் டு அன்டோல்டு மிஸ்ட்ரி. ஆரம்ப காலத்துல ஒளியோடைய வேகத்தை இன்ஃபைனட்னு நினைச்சிருந்தாங்க, அதாவது இதோடைய வேகத்துக்கு எல்லையே கிடையாதுன்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இப்போதைக்கு லைட்டோடைய வேகம் கிட்டத்தட்ட 300,000 km/s சொல்லி இதோடைய வேகம் இன்ஃபைனட்லாம் இல்ல ஃபைனட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஒளியோடைய வேகத்துல பாக்கும்போது சூரியன்ல இருந்து வர ஒளி நம்மளுடைய பூமியை ரீச் பண்ண கிட்டத்தட்ட 8 நிமிஷம் எடுத்துக்கும். இதுவே பக்கத்து நட்சத்திரங்கள்ல இருக்கிற ஒளி நம்மளுடைய பூமியை ரீச் பண்ண கிட்டத்தட்ட 4 வருஷம் எடுத்துக்கும். அண்ட் முதல் வெளிச்சம் உருவாகி 1,300 கோடி வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதாவது ஒளியோடைய வேகத்தை கால்குலேட் பண்ணனா அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கணும், ஒரு முடிவு இருக்கணும். சோ இந்த கான்செப்ட்ட மைண்ட்ல வெச்சிக்கிட்டு தான் ஒளியோடைய வேகம் இன்ஃபைனட்டில ஃபைனைட்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருவேளை ஒளியோடைய வேகம் இன்ஃபைனட்டா இருந்தா முடிவில்லாத ஒரு விஷயத்தை எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? அப்ப ஒளியோடைய வேகத்தை கால்குலேட் பண்ணிருக்காங்கனா அதுக்கு ஒரு சர்டைன் முடிவு இருந்து தான ஆகணும். அண்ட் இந்த வேகத்தை மனிதனால இதுவரைக்கும் அச்சீவ் பண்ணவே முடியல. மனிதன் டிராவல் பண்ண ஸ்பேஸ் கிராஃப்டோட அதிகபட்ச வேகமே 35,000 km/h தான். அண்ட் இது கூடவே மனிதன் உருவாக்குன பார்க்கர் சோலார் அதிகபட்ச வேகமே 692,000 km/h. சோ இந்த வேகத்து கூட எல்லாம் லைட்டோடைய வேகத்தை கம்பேர் பண்ணா வெறும் 10% கூட லைட்டோடைய வேகத்துல டிராவல் பண்ணலன்னு தான் சொல்லணும். சோ அதுதான் உண்மையும் கூட. அண்ட் இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐன்ஸ்டீனோட E=mc2 ஃபார்முலா தான். அதாவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாருன்னா இந்த அண்டத்துல எந்த ஒரு பொருள் உருவாக்குனாலும் அந்த பொருளோடைய வேகம் ஒளியோடைய வேகத்தை ரீச் பண்ணவே முடியாதுன்னு தெள்ள தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. E=mc2 என்ன சொல்லுதுன்னா எனர்ஜி அண்ட் மாஸ். எந்த அளவுக்கு ஒரு பொருளுடைய எனர்ஜியை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பொருளுடைய மாஸும் அதிகரிக்க தான் செய்யும். அண்ட் இந்த அதிகரிப்பானது அதுக்கு எக்ஸ்போனன்ஷியலா இருக்கணும் சொல்லியிருக்காரு. சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னா நீங்க ஒரு ராக்கெட்டை செய்றீங்க, அந்த ராக்கெட்டுக்கு தேவையான எரிபொருளையும் பின்னாடி கொட்டி வைக்கிறீங்க. அண்ட் அந்த ராக்கெட்டை உந்தி தள்ளுற அளவுக்கு இந்த பக்கம் கொட்டி வச்சிருக்கிற எரிபொருள் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும், கரெக்டா? சோ எந்த ஒரு பொருள்ல அதிகமான எனர்ஜி இருக்கோ அந்த பொருளுடைய மாஸும் அதிகமாக தான் இருக்கும். அதாவது அந்த ராக்கெட்டுக்குன்னு ஒரு ரெஸ்ட் மாஸ் இருக்கும், கூடவே ஃபியூவலை போட சொல்ல ஃபியூவலுக்கு தனியா ஒரு ரெஸ்ட் மாஸ் இந்த ராக்கெட் குள்ள ஆட் ஆகும். இப்போ அந்த ஃபியூவலுக்கான மாஸையும் பிளஸ் ராக்கெட்டுக்கான மாஸையும் சேர்த்து தான் அந்த ஒரு ஃபியூவல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். சோ எந்த அளவுக்கு அதிகமான ஃபியூவல் போடுறீங்களோ அந்த அளவுக்கு எடை அதிகமா கூடும், எந்த அளவுக்கு அதிகமா எடை கூடுதோ அந்த அளவுக்கு அதிகமா எனர்ஜியும் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இது ஒரு லூப் மாதிரி போயிட்டே இருக்கும். சோ லைட்டோட ஸ்பீடை நீங்க அச்சீவ் பண்றதுக்குள்ள ஆல்மோஸ்ட் ஒரு இன்ஃபைனைட்டான பொசிஷனை நீங்க ரீச் பண்ணிடுவீங்க. அதாவது இன்ஃபைனைட் ஆஃப் அமௌண்ட் ஃபியூவல் இருந்தாதான், இன்ஃபைனைட் ஆஃப் மாஸ் இருந்தாதான் உங்களால லைட்டோட ஸ்பீட்ல டிராவல் பண்ண முடியும். சோ இதுதான் E=mc2 சொல்லுது. சோ இன்ஃபைனட்ன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியாத சமயத்துல கண்டிப்பா லைட்டோட ஸ்பீடை நம்மளால அச்சீவ் பண்ணவே முடியாது. ஒருவேளை ஏதோ ஒரு மேஜிக் நடந்து, ஏதோ ஒரு மந்திர தந்திரம் நடந்து நீங்க லைட்டோட வேகத்துல போற அளவுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருங்க. அண்ட் இந்த லைட்டோட வேகத்துல டிராவல் பண்ற மிஷின்ல போகும்போது உங்களுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும்னா, ஸ்டார்டிங்ல ஒளியோட வேகத்துல டிராவல் பண்ற அந்த மிஷின்ல ஏறி உட்காந்துறீங்க, அந்த ராக்கெட் கொஞ்சம் கொஞ்சமா ஒளியோட ஸ்பீடை ரீச் பண்ணுது, அது ஃபைனலா ஒளியோட வேகத்தை ரீச் பண்ணும்போது உங்க கையில இருக்கிற ஒரு வாட்சை பாக்குறீங்க. சோ அந்த வாட்சில இருக்கிற டைம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி உங்களுக்கு தெரியும். சோ இந்த ஒரு விஷயத்துக்கு ஐன்ஸ்டீன் தெள்ள தெளிவா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. ஐன்ஸ்டீனோ அவருடைய ஃப்ரெண்டோ ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போகும்போது பின் கண்ணாடி வழியா ஒரு கிளாக் டவரை பாக்குறாரு. நார்மலான வேகத்துல இவங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு போகும்போது அந்த கிளாக் டவர்ல இருக்கிற டைம் ஓடுற மாதிரி காமிக்குது. சோ இப்போ ஐன்ஸ்டீன் அந்த ட்ரெயின்ல லைட்டோட வேகத்துல டிராவல் பண்றாருன்னு வெச்சுப்போம். அதாவது 300,000 km/s டிராவல் பண்ணும்போது கிளாக் டவர்ல இருக்கிற ஒளியோட ஸ்பீடும் ஐன்ஸ்டீன் டிராவல் பண்ற அந்த ட்ரெயினோட ஸ்பீடும் ஈக்குவல் ஆயிடும். இதனால அந்த கிளாக் நின்னு போற மாதிரி தெரியும். ஆனா அந்த கிளாக்கை ட்ரெயினுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது சுத்துற மாதிரி தான் தெரியும். சோ இதுதான் ஐன்ஸ்டீன் டைம் இஸ் ரிலேட்டிவ்னு சொல்லியிருக்காரு. சோ இதனால தான் அந்த ராக்கெட்ல லைட்டோட வேகத்துல டிராவல் பண்ணும்போது டைம் டிலேஷனை நம்மளால உணர முடியுது. அதாவது ஒரு லைட் இயர் தூரத்துல இருக்கிற ஒரு கிரகத்துக்கு நீங்க டிராவல் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 1 வருஷம் தான் முடிஞ்சிருக்கும், ஆனா பூமியில இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் முடிஞ்சிருக்கும். சோ இதுதான் அந்த டைம் டிலேஷன் உணர்த்தது. அதாவது ஒளியோட வேகத்துல டிராவல் பண்றதுன்றது
கிட்டத்தட்ட டைம் டிராவல் பண்ற மாதிரி தான். சோ இந்த டைம் டிராவல் ஃபியூச்சருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், பாஸ்ட்க்கு நம்மளால போகவே முடியாது. பாஸ்ட்க்கு ஏன் டைம் டிராவல் பண்ண முடியாது, இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு டைம் டிராவல் பத்தின ஒரு வீடியோல போட்டுருக்கோம், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம், சோ மறக்காம பாருங்க. சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எதனால டைம் டிராவல் பாஸ்ட்க்கு சாத்தியம் இல்ல அப்படின்றது உங்களுக்கு பெட்டரா புரியும். சோ ஃபைனலா ஒளியோட வேகத்துல நீங்க டிராவல் பண்ணிட்டே போறீங்க, வாட்சும் ஒழுங்கா வொர்க் ஆகல, சரி நம்மளுடைய பூமி எப்படிதான் இருக்குன்னு திரும்பி பார்க்க சொல்ல உங்களுடைய கண்ணுக்கு நம்மளுடைய பூமி தெரியவே தெரியாது, எல்லாமே இருட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பொருள் உருவாக்குற ஒளி ஸ்பீடை விட நம்ம வேகமா போயிட்டு இருக்கோம், இதனால நம்மளுடைய பூமி கும் இருட்டா தான் தெரியும். சரி பின்னாடி இப்படி இருக்கு, முன்னாடி எப்படி இருக்கணும் கேட்டா நம்மளுடைய கண்ணுக்கு ஃபுல்லா ரெட் அண்ட் எல்லோவாக தான் தெரியும். ஏன்னா ரெட் கலருக்கு அதிகமான லாங்கர் வேவ் லெந்த் இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்களுடைய விசிபிள் ஸ்பெக்ட்ரமும் ரொம்ப ரொம்ப பெருசாயிடும். சோ இதனால விசிபிள் லைட்டை மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வேவ் லெந்தையுமே உங்களால உணர முடியும். எக்ஸாம்பிள் இன்ஃப்ரா ரெட், அல்ட்ரா வயலட் ரேஸ் முதக்கொண்டு நம்மளால உணர முடியும். இது கூடவே நம்ம பாக்குற உலகம் வேற ஒரு நிறத்துல வேற ஒரு வடிவத்துல இருக்கும். அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே ரப்பர் மாதிரி எலாஸ்டிக் ஆகிற மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இதுக்கான காரணம் லொரன்ஸ் அட்ராக்ஷன். சோ அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பொருள் வெளிப்படுத்தின வெளிச்சத்தை விட நீங்க அதிவேகத்துல போறீங்க. சோ சிம்பிளா சொல்லணும்னா அந்த பொருள் கடந்த காலத்துல எப்படி இருந்துச்சோ அந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க பாக்குறீங்க. அதாவது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பொருள் வெளிப்படுத்தின வெளிச்சம் உங்களை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. சோ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பொருள் வெளிப்படுத்தின வெளிச்சம் ஆல்ரெடி உங்களை வந்து சேர்ந்திருக்கும், பட் அது உங்களால ஃபீல் பண்ண முடியாது. நீங்க அந்த பொருளுடைய பாஸ்ட் தான் பாக்குறீங்க. இந்த பாஸ்ட் தொடர்ந்து அதிவேகத்துல டிராவல் பண்ணும்போது இந்த விஷயம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது கூடவே உங்களுக்கு லேக் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங்க கொடுக்கும். அதாவது ஒரு பொருள் எங்க போகுதோ அந்த இடத்துக்கு முன்னாடி இருந்த வெளிச்சத்தை நீங்க பாக்குறீங்க, அந்தந்த இடத்துக்குமே நீங்க அதிவேகத்துல போறீங்க. சோ இது உங்களை சுத்தி இருக்கிற ஸ்பேஸை மொத்தமாகவே டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி காட்டுது, அதாவது ஸ்பேஸ் இழுபடுற மாதிரி காட்டுது. அண்ட் இது கூடவே உங்களை சுத்தி இருக்கிற எல்லா பொருளையும் ஒரே ஃப்ரேம் குள்ள உங்களால பார்க்க முடியும். ஏன்னா இந்த எல்லா வெளிச்சமும் உங்களை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க அதை போய் ரீச் பண்ணிருங்க, இதனால உங்களுக்கு ஒரு வைட் ஆங்கிள் நல்லாவே கிடைக்கும். சோ இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு உலகத்தை பாப்பீங்க, கண்டிப்பா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனா இப்படி டிராவல் பண்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு தான் சொல்லணும். ஏன்னா லைட்டோடைய ஸ்பீட்ல போக சொல்ல உங்களுடைய மாஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், இதனால ஆப்போசிட்ல வர குட்டி குட்டி துகளாக இருந்தாலும் உங்களை ரொம்பவே அதிகமா பாதிக்கும். அதாவது ஒரு குட்டி துகள் ஹைட்ரஜன் ஆட்டமா இருந்தாலும் உங்களுடைய உடம்புல ஒரு புல்லட் வேகத்துல இறங்கும். இதே மாதிரி பயங்கரமான ஆபத்தை தான் அந்த ராக்கெட்டுக்குமே ஏற்படுத்தும். சோ லைட்டோடைய ஸ்பீட்ல டிராவல் பண்றோம்னா கம்ப்ளீட்டா ஒரு ப்ரொடக்டிவிட்டி சூட் இல்லாம நம்மளால டிராவல் பண்ணவே முடியாது. இந்த சூட் இல்லாம நீங்க டிராவல் பண்ணா அந்த இடத்துல இருக்கிற குட்டி குட்டி சின்ன சின்ன பார்ட்டிகள் கூட உங்களை போட்டு தள்ளிடும். சோ இதுக்கப்புறம் ஒலியோடைய வேகத்தையும் தாண்டி ஒரு படி ஒலியை விட அதிகமான வேகத்துல டிராவல் பண்ணும்போது அப்ப எல்லா பொருளுமே உங்க முன்னாடி ரிவர்ஸ்ல போற மாதிரி தெரியும். அதாவது உங்க முன்னாடி ஒரு பிளானட் இருந்தா அந்த பிளானட் பாஸ்ட்ல எங்க இருந்ததோ அந்த ஒளியை தான் நீங்க பாப்பீங்க. இது ஃபியூச்சர்ல எங்க இருந்துச்சோ அந்த ஒளியை உங்களால பார்க்க முடியாது, அதோட பாஸ்ட் தான் நீங்க பாப்பீங்க. சோ ஒலியோடைய வேகத்துல டிராவல் பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இப்படி டிராவல் பண்ணா ஏகப்பட்ட விளைவுகள் ஏற்படதான் செய்யும். சிம்பிளா சொல்லணும்னா இந்த அண்டத்துல எந்த ஒரு பொருளும் ஒலியோடைய வேகத்துல டிராவல் பண்ண முடியாது. ஆனா இந்த அண்டம் ஒலியை விட வேகமா எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொன்ன நம்புவீங்களா? எஸ், இந்த அண்டத்துக்குள்ளதான் எந்த ஒரு பொருளும் ஒலியோடைய வேகத்துல டிராவல் ஆகாது, ஆனா இந்த அண்டமே ஒலியோடைய வேகத்துல எக்ஸ்பேண்ட் ஆகுது. மனிதனால என்னதான் ஒலியோடைய வேகத்துல டிராவல் பண்ற மாதிரி ஒரு மிஷினை உருவாக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த அண்டத்தை இந்த ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சா ஒலியோடைய வேகத்துல நம்மளால போக முடியும். இது எப்படி சாத்தியம்? எல்லாத்தையுமே இந்த வீடியோல சொல்லிட்டா எப்படி? மனிதன் ஒலியோடைய வேகத்துல டிராவல் பண்ற இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அன்டோல்டு மிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ பதிவோட நான் உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்டோல்டு மிஸ்டரி.